பஞ்ச கவ்விய விளக்கு ஏற்றலாம் வாங்க. இது அப்படியே எண்ணெய் ஊற்றி ஏற்றினா வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக எரியாது, நின்று போயிடும். நான் அதனால எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் இது அப்புறமா காட்டுறேன் பாருங்க. ஏற்றின பிறகு இது எப்பயும் போல சாதாரணமாக ஏற்றிடணும். இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் இந்த விளக்கு எரியும். நல்ல ஒரு ஹோமம்லாம் வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை விசேஷமான நாளில் நம்ம ஏற்றலாம். நான் வந்து ஒரு 3 நாள் அகல் எடுத்துட்டு அதை திரி எண்ணெய் போட்டு ஊற வச்சுருவேன். இங்கே வேணால் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கூட ஊற வைக்கலாம், எனக்கு மறந்துடும். அதனால நான் 2-3 நாள் முன்னாடியே இதுமாரி ஊற வச்சுருவேன். இது நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்குது. அது ஃபுல்லாக எரிஞ்சு இது அடைஞ்ச பிறகு இது அப்படியே விட்டுடலாம், அதே வீடு ஃபுல்லாக போக போயிடும். நான் என்ன செய்வேன்னா இதில் வந்து சாம்பிராணி போடுவேன். இது பாருங்கள், இது ஒரு தசாங்க பொடி இருக்குங்க, இது தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இது இப்போ இது அணைஞ்சு முடிஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அப்படி போட்டு வீடு ஃபுல்லாக நம்ம காட்டுவோம். அது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், இன்னமும் நல்லாயிருக்கும், வீடு நல்லா கம்ம கம்மன்னு வாசனை வரும். இது காலையிலையோ இல்லை சாயந்தரமோ எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ ஏற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.